புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமா பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில்லாதவனே உரை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஜெபம். கிறிஸ்தவர்கள் ஜபிக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். ஜபம் என்பது தேவனோடு பேசுகிற பேச்சு. கடவுளோடு மனிதன் பேச முடியுமா? கடவுளோடு மனிதன் பேச முடியும். ஜபத்தின் மூலமாக தவிர வேறு எந்த வழியிலும் கடவுளோடு தேவன் மனுஷன் பேச முடியாது. நாம் ஜபிக்கும் போது கண்களை மூடி ஜபிக்கிற பழக்கத்தை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். கண்களை மூடுகிறதுடைய காரணம் என்னவென்றால், நாம் ஒரு உருவத்திற்கு முன்பதாகவோ அல்லது ஒரு படத்திற்கு முன்பதாகவோ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பதாகவோ நாம் ஜெபிக்கவில்லை. ஜீவிக்கிற தெய்வத்துக்கு முன்பதாக எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே இருதய கண்களை திறந்து சரீர கண்களை மூடும் போது தேவனை நாம் தரிசிக்க முடிகிறதா இருக்கிறது. தேவன் நமக்கு முன்பதாக இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆசையோடு கூட இருக்கிறார். ஆகையால் தான் அவருக்கு பெயரே, நம்முடைய தெய்வத்துக்கு பெயரே, ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் ஜபத்திலே கண்களை திறந்து பார்த்து கொண்டு இங்கும் அங்குமாக நடந்து கொண்டு கால்களை நீட்டிக்கொண்டு ஜபிக்கிறார்கள் அல்லது படுத்துக்கொண்டு ஜபிக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் யாரோடு பேசுகிறோம், யாரோடு ஜபிக்கிறோம் என்கிற அந்த நிலைமை அவர்கள் அறிந்து கொள்ளாததுனாலே தான். ஆகவேதான் அந்த பயபக்தி அவர்களுக்குள் வருவதே கிடையாது. நீ ஜபிக்கும் போது ஆகாசத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சக்தியுள்ள ஒரு தெய்வத்துக்கு முன்பதாக நிற்கிறாய் என்பதை நீ நினைத்துக் கொண்டால் உன்னை அறியாமலே உனக்கு ஒரு பயம் உண்டாகும். உன்னை அறியாமலே உனக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும். இன்றைக்கு இந்த ஜபத்தை குறித்து அநேகர் அசதியாக கூட காணப்படுகிறதை நான் கவனிக்கிறேன். அநேக கூட்டங்களிலே பார்க்கும்போது இதை குறித்த சரியானபடி நம்பிக்கை இல்லாதவர்களாக நான் பார்க்கிறேன். ஒரு மந்திரி வரும்போது நீ மரியாதை கொடுக்கிறாய், ஒரு ராஜா வரும்போது நீ மரியாதை கொடுக்கிறாய், அல்லது ஒரு பிஷப்போ அல்லது உனக்கு மேலுள்ள அதிகாரிகளோ வரும்போது உன்னை அறியாமல் நீ எழுந்து நின்று மரியாதை கொடுக்கிறாய். ஆனால் ஜீவிக்கிற தேவன் வரும்போது நீ படுத்துக்கொண்டே நீ பேசுவாயா? ஜீவிக்கிற தேவன் உனக்கு முன்பதாக நிற்கிறதை நீ உணர்ந்தால் நீ உட்கார்ந்து கொண்டே நீ பேசுவாயா? முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்ணீரோடு பயபக்தியோடு நீ பேச உனக்கு தைரியம், உனக்கு ஆசை உண்டாக வேண்டாமா? அந்த பயம் உனக்கு ஏன் உண்டாகவில்லை? இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அநேகர் இதை அலட்சியப்படுத்துகிறதை கவனிக்கிறேன். அன்பானவர்களே, தேவனை உண்மையாய் நேசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையானது ஜப வாழ்க்கையாக அமையட்டும். அந்த ஜபம் பயபக்தியோடு கூட இருக்கட்டும். ஜீவிக்கிற தேவன் எப்பொழுதும் உன் பக்கத்தில் நின்று உன் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 145 சங்கீதம் 18 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்திலே நீ மரியாதை கொடுத்தால் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்.
ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 30 வசனம் சொல்கிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனமாக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நீ கனப்படுத்துகிறாயா? ஜபத்தின் மூலியமாய் நீ கனப்படுத்துகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு பேசும்போது ஒரு ஆசையோடு கூட நீங்கள் பேச வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது ஓடி வந்து தேவனுடைய பாதத்தில் விழுகிறோம். எத்தனையோ கண்ணீர்களோடு கூட ஆண்டுடைய பாதத்தில் விழுகிறோம். வேதனை வரும்போது மாத்திரம் பக்தி உண்டாகிறது. கஷ்டங்கள் வரும்போது மாத்திரம் இவர்கள் ஜபிக்க மாட்டார்களா, அவர்கள் ஜபிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஆசையோடு இங்கும் அங்கும் ஓடுகிறதை பார்க்கிறோம். சந்தோஷமா இருக்கும் போது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஏன் நீ தேவனை தேடக்கூடாது? தேவன் உன்னை அநேக விதத்திலே நீ கேட்காமலே உதவி செய்த போது தேவனை ஏன் நீ துதிக்க கூடாது? அருமையானவர்களே, கஷ்டம் வரும்போது மாத்திரமல்ல தேவனை நோக்கி கூப்பிடுவது, நீ சந்தோஷம் அனுபவிக்கும் போதும் அவருடைய நன்மைகளை யோசித்து ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நன்றியோடு நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீ ஜபிப்பது உனக்கு நல்லது. ஜபத்திலே தேவனோடு கூட நீ நல்ல விதத்தில நீ பேசலாம், உன்னுடைய காரியங்களை நீ நன்றாக சொல்லலாம். எழுதி வைத்து படிக்க வேண்டும் என்பதல்ல, எழுதி வைத்து படிக்க வேண்டும் என்பதல்ல, நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ என்னவெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறாயோ அதை நீ சொல்லலாம். இன்றைக்கு அநேகர் புஸ்தகங்கள் வைத்தால்தான், ஜப புஸ்தகங்கள் இருந்தால்தான் ஜபிக்க முடியும். சிறு வயதில் அப்படி பழக்கப்படுத்திக் கொள்கிறார்கள். வேண்டாம், நம் சிறு பிள்ளைகளுக்கு சின்னதிலிருந்தே பிள்ளைகள் தகப்பனிடத்துல ஏதாவது கேட்க வரும்போது, மகனே முதலில தேவனிடத்துல போய் கேளு, கடவுளிடத்திலே முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டு பிறகு என்னிடத்துல வா. சிறு வயதிலேயே அப்படி பேச பழகி கொடுத்து விடுங்கள், தேவனோடு ஜபிக்க பழகி கொடுத்து விடுங்கள். பிறகு அவருடைய வாழ்க்கையில அவர் தனிமையாக இருக்கும் போது, அவருடைய பிரச்சனை வரும்போது நீங்கள் பயிற்றுவித்த அந்த பாடங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையும் கூட அந்த விதமான ஜப வாழ்க்கையாக அமையட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியாக அமையும். பிரச்சனைகள் வரும்போதும் அல்லது கண்ணீர்கள் பெருகும் போதும் நீ ஆண்டவருடைய சன்னிதியிலே மனம் விட்டு காரியங்களை நீ சொல்லலாம். ஆண்டவர் உனக்கு முன்பதாக அவர் எப்போதும் நிற்கிறார். உன்னுடைய கண்ணீர்களை துடைக்க அவர் ஆசையோடு நிற்கிறார். உன் ஜபத்தை கேட்க அவர் ஆசையோடு பக்கத்தில் வருகிறார். ஆகவே அந்த ஜபமானது அவர் கேட்கிறார் என்கிற விசுவாசம் உனக்குள் வரட்டும். என் தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன். ஆகவே அவர் எனக்கு முன் வந்து விட்டார், அவரோடு கூட நான் பேசிவிட்டேன், இனி நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி ஒரு தைரியத்தோடு கூட நீ போகலாம். ஆகவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீயும் ஜப வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அந்த ஜப வாழ்க்கையானது தேவன் ஜபத்தை கேட்கிறார் என்கிற உணர்வோடு கூட அமையட்டும். எந்த சமயத்திலும் நீ ஜபிக்கலாம், எந்த இடத்திலும் நீ ஜபிக்கலாம். இந்த இயேசு கிறிஸ்துவோடு நீ ஜபிக்க நீ பழகிக்கொள். ஆண்டவரோடு பேச நீ பழகிக்கொள். உன் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்ல நீ பழகிக்கொள். பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறதை விட, பிரச்சனைகளுக்கு நீ சந்திப்பதற்கு முன்பதாகவே, நீ போவதற்கு முன்பதாகவே, ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பதாகவே, அல்லது பிரச்சனைகளை நீ நேரிட்டு சந்திக்க போவதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லி, கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நான் செல்லுகிறேன், நீர் மனமிறங்கி அந்த காரியங்களை வாய்க்கு செய்யும், இந்த பிரச்சனைகளை உங்களுடைய பாதத்திலே கொண்டு வருகிறேன், அந்த பிரச்சனைகளை நீ சரிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நீ ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜபத்தை கேட்கிறார். அந்த ஜபத்தை கேட்டு அதை அங்கீகரித்து உடனடியாக உனக்கு வாய்க்கும் கிருபை செய்வார். ஆகவே இது ஜெபிக்கிற ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறதுனால இந்த இயேசுவோடு மனம் விட்டு நீ பேசலாம், மனம் விட்டு பேசலாம். இப்பொழுதும் கூட ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜபத்தை கேட்கிறவரோடு கூட சற்று நேரம் நாம் பேசலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நீ ஜபத்தை கேட்கிறவர் என்று நாங்கள் கேட்டோம். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில மனுஷரிடத்திலே நாங்கள் பேசுகிறதை விட, எங்களுக்கு பிரியமானவரிடத்திலே நாங்கள் பேசுகிறதை விட, உம்மோடு பேச நாங்கள் அதிக ஆசை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. ஜபத்தில எங்களுக்கு சோறு உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. மனுஷனோடு மணிக்கணக்காய் நாங்கள் பேசுகிறோமே, ஆனால் ஜீவிக்கிற தேவனாகிய உம்மோடு இப்படி நாங்களும் ஆசையோடு பேச எங்களுடைய உள்ளத்துல ஜப வாஞ்சை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜபத்திலே சோர்வு இல்லாதபடி, ஜபத்திலே மரியாதையோடும் பயபக்தியோடும் நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்திடணும். அப்படிப்பட்ட உணர்வு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தலும் சுவாமி. வேதனையோடு சமூகத்திலே அவர்கள் வரும்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்டு அவள் கேட்டுக்கொண்ட எல்லா காரியத்தினர் வாய்க்க செய்வதாக, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் இப்பொழுதே வைக்கப்படுவதாக, இயேசு என்னும் நாமத்தில தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாவும் தீருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்ன
அக்கிடுமே மேய்ப்பனி மேய்ப்பனி மந்தையைக் காப்பவனே மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்ட கந்தே கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.